Assalamualaikum. Welcome to Atka Channel. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு ஸ்டைல் புளி கத்திரிக்காய் குழம்பு. தேவையான பொருட்கள். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறோம், 25 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம், 25 கிராம் நடக்கடலை சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கெண்டிக்கிறோம். இப்போ பாருங்க, இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கிறோம். இது ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில அரைச்சி வச்சுக்கிறோம். அரைச்சி வச்சத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் அதே பேன்ல 50 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கிறோம். 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறேன்னு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிரட்டு பிரட்டிக்கிறோம். பவுல்ல மாத்திக்கிறோம். முழு மிளகு சேர்த்துக்கிறோம். 5 மீடியம் சைஸ் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டி நீட்டமா வெட்டி சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் இப்போ ஒரு கெண்டி கெண்டிக்கிறோம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் ஒரு வதக்க கொதிக்கிறோம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு கெண்டி கெண்டிக்கிறோம். இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ஒரு கெண்டி கெண்டிக்கிறோம். ஒரு கொத்து புதினா மல்லி எடுத்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு கெண்டி கெண்டிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு சேர்த்துக்கிறோம். முந்திரி எள்ளு நடக்கடலை இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு கெண்டி கெண்டிக்கிறோம். ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிறோம். அந்த தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கெண்டி கெண்டிக்கிறோம். இப்போ 100 ml தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கெண்டி கெண்டிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கிறோம். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கெண்டி கெண்டிக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, சூப்பராக கல்யாண வீட்டு ஸ்டைல் புளி கத்திரிக்காய் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம நம்ம அத்துக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.